வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம ஈர்ப்பு விதி தத்துவங்களில் தொடர்ச்சியாக பல லாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் முந்தைய பதிவில் நம்ம லா ஆஃப் வைப்ரேஷன்னா என்ன லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வு எந்த அளவுக்கு நம்மளோட வைப்ரேஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு உதவுது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி லா ஆஃப் டிவைன் ஒன்னஸில் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அதை எப்படி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் யூஸ் பண்ணுறாங்க அதன் மூலமாக எப்படி நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன வீடியோஸில் வந்து பார்த்தோம் ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்மளோட தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருந்தாலும் என்ன தான் நம்மளோட வைப்ரேஷன்ஸ்லாம் ரேஸ் பண்ணாலும் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் ஆஃப் ஆக்ஷன் ஸோ நம்மளோட தாட்ஸ் இன்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா ஆக்ஷனில் இறங்கணும் ஸோ செயல்கள் செய்கிறது மூலமாக நம்மளுடைய டிசையர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லி அதை நம்ம வந்து மெட்டீரியலைஸ் பண்ணுறது அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜாக யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆக்ஷன் ஸோ லா ஆஃப் ஆக்ஷனில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் இருந்து அதாவது செல்ஃப் சாபுடேஷனாக என்னென்னா தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு பாதையை சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பாதையை ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த சக்ஸஸை அடையவே முடியாது எந்த ஒரு கோல்ஸையும் அவங்களால வந்து ஃபுல்ஃபில்டாக அச்சீவ் பண்ண முடியாது அப்போ இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் இருந்து விடுபட்டு தன்னுடைய இலக்குகளை நோக்கி ஒரு விஷயத்தை அவங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பாதையை வகிக்கிறது தான் இந்த லா ஆஃப் ஆக்ஷனை ஒவ்வொரு மனுஷனுமே தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் ஸோ இதை எப்படி இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பாத்லேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா செயல்கள் புரிவது மூலமாக தான் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அதில் ஃபுல் அட்டென்ஷன் இருக்கணும் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரணும் அதை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும் அதாவது வெறுமனே ஒரு ஆசை மட்டும் பட்டுகிட்டு கனவு மட்டும் கண்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பார்த்துக்குள்ள ஒருத்தர் இருக்கும்போது அதுலேருந்து விடுபட்டு அந்த சக்ஸஸ் அடையணும் அப்படின்ற அந்த பார்த்துவேக்குள்ளே போகவே மாட்டாங்க அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெறுமனே ஆசைகள் மட்டுமே இருக்கும் ஆனால் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தகுதி இல்லாத நிலை ஏற்படுது இதுலேருந்து விடுபட்டு வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாயையில் சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் வந்து இதெல்லாம் எனக்கு பண்ணிடுவேன் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சும்மாவே உட்காந்துட்டு கனவு கண்டுட்டு ஆசை மட்டுமே இருக்கும் அதற்கான எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடாமல் இருக்கிற இந்த சோம்பேறித்தனமான மனதினுடைய அந்த தன்மையை மாற்றுறதுக்கான ஒரு லாதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஆக்ஷன் ஐசக் நியூட்டன் இன்னர்ஜி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற தியரியில நம்ம செய்கிற செயல்கள் எந்த அளவுக்கு நம்ம லைஃபை இம்பாக்ட் பண்ணுது அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார் அதே மாதிரி தேர்ட் லா ஆஃப் மோஷன்லேயே அவர் சொல்லியிருக்கிறது நம்ம வந்து எந்த ஆக்ஷன் பண்ணாலுமே அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத அந்த லா ஆஃப் ஆக்ஷனை குறிக்கிறது மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலையும் அவர் சொல்றது என்னென்னா ஆக்ஷனுக்கும் டைமுக்குமான ஒரு இன்டர் கனெக்ஷனை சொல்கிறாரு ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட ஃப்யூச்சரை பாதிக்குது ஸோ நல்ல செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்போ அதற்கான ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவான ஏதாவது ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அந்த ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பாத்லேருந்து நம்ம மீண்டு வெளியேறி நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பாத்வேக்குள்ள எண்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உருவாக்கி கொடுக்கும் சோ நம்ம ஆக்ஷனுக்கும் டைமுக்கும் எந்த அளவுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சோ இந்த லாப் ஆக்சனை நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸை அது ஷேப்பிங் பண்ணுது அதாவது தன்னை தானே செதுக்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கி கொள்றதுதான் இந்த லாஃப் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு உதவியா இருக்கு இது மூலமா நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையை மாற்றி புதிதாக ஒரு நல்ல மனிதனா நாம் எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நியூ வர்ஷனாக மாறுறதுக்கு இந்த லா ஆஃப் ஆக்ஷனை நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணலாம் சார்லஸ் டார்வின் அப்படின்ற நேச்சுரலிஸ்ட் அவருடைய த தியரி ஆஃப் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற அந்த தியரியில அவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது ஒவ்வொரு உயிரினமும் அந்தந்த தட்ப வெட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்றா போல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி எவல்யூஷனுக்கு அது ரெடி ஆகுது அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆன் பண்ணி அதனுடைய அந்த இனத்தை காப்பாத்துறதுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் சார்லஸ் டார்வின் சொல்லக்கூடிய ஒரு கூற்று அதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்து உயிரினங்களில் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இங்கே நம்ம எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும் வாழணும் அப்படின்னா அந்தந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இங்கே அடாப்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா சர்வைவ் ஆக முடியும் ஸோ அப்படி சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இப்போ அந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அது பாஸ் ஆன் பண்ணி தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் நினைக்கும் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அது செய்யக்கூடிய செயல்கள் அதுதான் ஆக்சன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணி அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய இனத்தை காப்பாற்றி இங்கே நம்ம வாழணும் சர்வை ஆகணும் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு எஃபர்ட் போடுது இல்லையா அந்த ஆக்ஷனை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஸோ லா ஆஃப் ஆக்ஷனில் நம்மளுமே இங்கே சர்வைவ் ஆகி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும் இங்கே நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும் பொழுது நாமளும் சில செயல்கள் செய்தோம் அப்படின்னா தான் இங்கே சர்வைவ் ஆகி இருக்க முடியும் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கறத சொல்றாங்க இப்போ இந்த லா ஆஃப் ஆக்ஷனை இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம் பயிற்சி மூலமாக எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஆக்ஷனை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மனசு வந்துட்டு சோம்பேறித்தனப்படுது ஐயோ காலையில் எந்திரிக்கணுமா எக்ஸசைஸ் பண்ணணுமா மெடிடேட் பண்ணணுமா முக்கியமான கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதி எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருக்கோம் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சோம்பேறித்தனமாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு வரதுக்கான ஒரு சூப்பராக ஒரு விஷயம் என்னன்னா அஞ்சு செகண்ட் போதும் மெல் ராபின் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ரூலை வந்து கொடுத்துருக்காங்க எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குதோ எப்போல்லாம் உங்களுக்கு ப்ரோகாஸ்டினேட் பண்ணிவிட்டு வேண்டாக இது எனக்கு பண்ணவே பிடிக்கல அப்படின்னு தோணுதோ எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்கோ அந்த நேரத்துலலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் ரூலை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் செகண்ட்ஸுக்குள்ளேயே உங்களால் அடுத்து ஷிஃப்ட் ஓவர் ஆகி செய்யணும் செயலில் இறங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அது என்ன அஞ்சு செகண்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இதை நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டயர்டாக இருக்குது எனக்கு பண்ண பிடிக்கல எனக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படியே ஃபோன் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் எனக்கு டைம் போகுதுன்னு தெரியுது ஆனால் என்னால் அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு என் வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணமே வரமாட்டேங்குது அப்படின்னு எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் உடைய இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் உள்ள யூஸ் பண்ணி பாருங்கள் அஞ்சு செகண்டில் ஃபோனை அப்படியே போட்டுவிட்டு என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிடுவீங்க இது எதனால நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் நேரடியாக அது போய் தாக்குதலை செய்து ஹெசிடேஷன் அதாவது நம்ம தயங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஒரு விஷயத்த பண்ணிட்டு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நமக்கே தெரியுது அதை விட்டு வரத்துக்கு முடியாமல் ஆகி நம்ம அந்த விஷயங்களை பண்ணிட்டுருக்கும்போது அதை பிரேக் பண்ணி வெளியில் வர்றதுக்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கே ஒரு ஜெர்க்கு உருவாகி அங்கேருந்து டக்கு நம்ம ஷிஃப்ட் ஓவர் ஆகி நம்ம வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ரூல் உதவியாக இருக்குது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அவ்வளோதான் ஆக்ஷனில் இறங்கிட வேண்டியதான் முதல்ல நமக்கு கோல்ஸ்ல ஒரு கிளாரிட்டி வேணும் நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு அந்த பர்பஸ் நமக்கு வந்து தெரியணும் எதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம வந்து இந்த விஷயத்தை பண்றோம் அப்படின்னா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கணும் இல்லை நான் எந்த காரணமும் இல்லாமல் என்னுடைய மனசு சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே ஒரு பர்பஸ் தான் ஸோ அந்த பர்பஸ் தெரியணும் கோல்ஸுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதுல ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக பிரித்து எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கோல்ஸ் வந்து நம்ம பெருசாக யோசிக்கும் பொழுது அதை முழுமையான நிலையில் பார்க்குறப்ப அதை எப்படி அதை செய்யணும் அப்படின்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தெரியாது இதுவே அதை பிரேக் டவுன் பண்ணி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை யோசிக்கும் போது அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்மாலராக இருக்கும் ஸ்மாலர் ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம கிளைம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணி போகும்போது அந்த முழுமையாக இருக்கக்கூடிய கோல்ஸை நம்மளால் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதனால தான் அதை பிரேக் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம அந்த ஸ்டெப்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மைண்டு வந்து ஒவ்வொரு நாளுமே இது எப்போ ஸ்டாப் பண்ணலாம் இது எப்போ நம்ம வந்து விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் ஜம்பிங் மங்கீஸ் மாதிரி தான் அது அப்படியே வந்து குரங்கு எப்படி தாவிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போதே இது நல்லா இல்லை நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜம்பிங் நேச்சர் அப்படிங்கிறது தான் மனதினுடைய இயல்பு அதனால் எப்போல்லாம் இது வந்து குதித்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுதோ அப்போல்லாம் திரும்பவும் இழுத்துட்டு வந்து அந்த பாத்வேக்குள்ளே கரெக்டாக வாக் பண்ண வைக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து ஒவ்வொரு நாளுமே நடக்கும் இயற்கையாகவே மனசு குதிச்சு எங்கேயாவது போயிட்டே இருக்கும் வேண்டான்னு சொல்லும் இது வேண்டாம் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் மைண்டு சொல்லும் ஏன்னா அதோடைய இயற்கையான இயல்பு அப்படி தான் ஆனால் அதுலேருந்து திரும்ப நம்ம ஆக்ஷனுக்கு கொண்டு வர வேண்டியது நாம தான் கான்சியஸ் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்டாக இதை செய்யணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த மைண்டு வந்து எப்படி தான் போக்கில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நாம் ஒரு கான்ஷியஸான எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் எவ்ரிடே அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஃபுல்ஃபில்டாக கரெக்டாக செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த சக்ஸஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அது அப்படியே கண்டுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அதோடைய அந்த ருசியே எப்படி இருக்குன்னே தெரியாது என்னமோ நான் செஞ்சேன் அதுக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னு கடந்து போயிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு இடமே இல்லாமல் போயிடுது அதனால சின்ன சின்ன விஷயங்கள் முடிச்சாலுமே கொஞ்சம் சந்தோஷமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகேன் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது இது வந்து ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இல்லாமல் ஒரு செலிப்ரேஷனுக்குரிய ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு வேலையாக இருக்காது ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த ஆசை வர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஈர்ப்பு விதி தத்துவங்களில் லா ஆஃப் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம வந்து என்ன தான் தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பாசிட்டிவாக எல்லாத்தையும் ப்யூராக வச்சுட்டு இருந்தாலுமே ஆக்ஷனில் இறங்கி நம்ம செயல்களை செய்யும்போது மட்டும்தான் நம்மளுடைய டிசையர்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த லா ஆஃப் ஆக்ஷனில் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறையா ஈர்ப்பு விதி தத்துவங்களில் லாஸ் எல்லாமே இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளம்